ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி உருவாகும் அடிக்கடினா வந்து, ஸோ வேற ஒன்றும் இல்லை, அந்த தமிழே பார்த்துருப்பீங்க. அந்த டிபிஐ செட்டிங்ஸ் இருப்பீங்களா, டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் அந்த மினிமம் வித்து ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கொஞ்சம் அதிகமாக வச்சா ஏற்றாலும் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருமே தெரியும். ஸோ அந்த நம்பர் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே கிளியராக பார்க்க போகிறோம். அப்படியே கோச்சிக்காமல் அந்த லைக் மட்டும் தட்டி விட்டு வந்தீங்க அப்படின்னா லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள விடலாம். ஸோ லைக்கை போட்டுங்க மக்களை. அப்படி எதுனா இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள விடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ வேணா அப்படியே வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ முன்னெச்சரிக்கையாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்கள நீங்கள் 2GB அப்புறம் தான் 3GB 4GB இந்த 3GB ரேம் மொபைல்ஸு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னு வேணா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க செட்டிங்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் வச்சு ட்ரைவிங் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து வேணால் ரீசெட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஸோ ஒரு கொஞ்சம் ரேம் கம்மியாக இருக்க மொபைல்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு அபோவ் 6GBக்கு மேலே நீங்கள் ரேம் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோவில் அப்படியே வேணால் ஸ்கிப் பண்ணா பாருங்க. எப்படி ஒரு அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுறது அப்படின்னா வந்து உங்கள் ஃபோனில் அந்த செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேணால் அபோட் ஃபோன் இருக்கும். ஒரு சில ஃபோனில் மேலே வந்து வேணால் அபோட் ஃபோன் கொடுத்துருவாங்க, ஒரு சில ஃபோனில் அடியில் கீழே வந்து வேணால் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அபோட் ஃபோனை கண்டுபிடிச்சி உள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து வேணால் என்னோடய ஃபோன் வந்து வேணால் போக்கோ F3GT, அதனால் இங்கே போக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த MIUI வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மற்ற கம்பெனி மொபைல்ஸ்லேயும் அந்த வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கண்டினியூவாக ஒரு மூணு தாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டிபிஐ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு இல்லைங்களா. ஸோ ஓப்பன் ஆனது எங்கே ப்ரோ இருக்கும் அந்த செட்டிங்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடாமல் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே கீழே இந்த செட்டிங்ஸ் காமிப்பானுங்க. இதுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வத நிறைய செட்டிங் கொடுத்துருப்பானுங்க. இதெல்லாம் தேவையில்லை சரிங்களா, ஒரே ஒரு செட்டிங்ஸ் தான் ஹெச்ஆர்டி யூஸ் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போயிருங்க. அங்கே வந்து மினிமம் வித் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் என்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டுருங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து வேணால் நீங்கள் நான் சொல்கிற நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வேணால் நீங்கள் ஒரு 6GB இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 392. ஸோ 392 நல்லாயிருக்கு. நான் அது வேணால் வச்சு ட்ரைவிங் பார்த்தேன், நல்லா வேணால் ஹெச்ஆர்படுது. ஸோ நீங்கள் இந்த செட்டிங்ஸை பார்த்து அப்படியே வேணால் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரோ நான் வேணால் ஒரு 8GB ரேம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து அது முன்னாடி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வேணால் புதுசாக வந்திருப்பீங்க. அப்படியே புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீ யாரோ ப்ரோ நான் யாரோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துருக்கீங்க மக்களை, அதெல்லாம் வேணால் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 8GB ரேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இது வந்து வேணால் 496 சரிங்களா. ஸோ 496 நல்லாயிருக்கு. நான் வந்து வேணால் 8GB ரேம் அந்த போக்கோ F3GT நான் அந்த போக்கோவில் வந்து வேணால் இதாக வச்சுருக்கேன். ஹெட்சாட்டு நீங்கள் வந்து வேணால் அந்த வீடியோ கிளிப்பை பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து வேணால் ஹெட்சாடுபடுது. ஸோ நீங்கள் வந்து வேணால் அந்த 496 ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கு. அடுத்து வந்து வேணால் நீங்கள் ஒரு 12GB ரேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மினிமம் வித்து 508. ஸோ 598 வந்து வேணால் நல்லாயிருக்கு. ஸோ இதான் வந்து வேணால் உங்கள் ஜிபி ரேமுக்கு வந்து வேணால் செட் ஆகுது. நான் வந்து வேணால் 12GB ரேம்லாம் அதிகமாக உண்மையாக சொல்லிடுறேன், அதிகமாகலாம் வந்து வேணால் ப்ளே பண்ணல, ஒரு 2-3 மேட்ச்சை ப்ளே பண்ணி பார்த்தேன், அதுக்கே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ 508 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து வேணால் உங்களுக்கான அந்த டிபிஐ செட்டிங்ஸு. அடுத்து அந்த டெவலப்பர் ஆப்ஷன்லாம் கீழே நான் ஏற மாதிரி போட்டு காமிக்கிறதுங்களா, இந்த ரெண்டு செட்டிங்ஸுமே கூட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு செட்டிங்ஸு ஓரளவுக்கு ஹெட்சாட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸே நீங்கள் ஆன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதே வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து வேணால் நான் யூஸ் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அந்த டிபிஐ செட்டிங்ஸு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லி விட்ருங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த அந்த வீடியோ வந்துடும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் அதாவது நான் பண்ணி விட்ருங்க மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர், பீ சேஃப் கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.